वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम्। எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கெல்லாம் கேட்டு சொல்லணும், அதை வேகமாகவும் சொல்லணும். இது யாரு தச்சு தந்த சட்டை? எங்க தாத்தா தச்சு தந்த சட்டை? எல்லோரும் இது யார் தந்திருந்த சட்டை? எங்க தாத்தா தந்திருந்த சட்டை. தொடர்ந்துருங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க நினைக்கிறேன். சரி, உங்க மேல கருணை கூர்ந்து வச்சிருந்தேன். இது யார் தச்சு தந்த சட்டை? எங்க தாத்தா தச்சு தந்த சட்டை. இது தாத்தா தச்சு தந்த சட்டை. இது நானா இல்ல? இல்ல, என்னுடைய சட்டை நானா இல்லையே? சரி, இது கண்ணாடி. இது என்னுடைய கண்ணாடியா நானா? என்னுடைய சட்டை நான் இல்ல, என்னுடைய கண்ணாடி நான் இல்ல, என்னுடைய வீடு நான் இல்ல, என்னுடைய வண்டி நான் இல்ல. இப்போ அப்ப நான் யாரு? எனக்கு பசிக்குது, பசி நான் இல்ல. எனக்கு கவலையா இருக்கு, கவலை நான் இல்ல. எனக்கு தலைவலிக்கு, தலைக்குதான் வலிக்கு, எனக்கு வலிக்கல. எனக்கு வயிற்று வலிக்கு, வயிற்றுதான் வலிக்குது, எனக்கு வலிக்கல. அப்ப நான் யாரு? பொதுவா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, வயது வலிச்சதுன்னா எனக்கே வலிக்கிறது மாதிரி துக்கப்படுறோம். தலை வலிச்சதுன்னா எனக்கே வலிக்கிறது மாதிரி துக்கப்படுறோம். சொந்த பந்தங்கள் இறந்து போனாங்கன்னா நானே இறந்து போனது மாதிரி துக்கப்படுறோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் பல விதமாக துன்பங்கள் வரலாம். உடல் சரியில்லாததுனால துன்பங்கள் வரலாம், மனசு தெரியலாததுனால துன்பங்கள் வரலாம், பிராணம் தெரியலாததுனால துன்பங்கள் வரலாம், புத்தி தெரியலாததுனால துன்பங்கள் வரலாம். இதெல்லாமே நமக்கு அந்நியமானது, நாம கிடையாது அப்படின்னு பொதுவா நாம உணர்ந்துக்கிறது இல்லை. எப்பவுமே நம்மளையும் நம்முடையதையும் நாம ஒன்னாக்கிறோம். அதனால நம்முடையதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நமக்கே துன்பம் வந்துடுது, கவலை வந்துடுது. நம்ம காருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு கவலை வருது. நம்முடைய வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு கவலை வருது. நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு கவலை வருது. கிருஷ்ணன் சொல்றாரு, அசோச்சியான் அன்பகோச்சத்துவம் பிரஞ்சா வாதாம்ச பாசத்தே. கவலைப்பட தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீ கவலைப்படுறப்பா அப்படின்னு சொல்லிதான் பகவத்கீதை உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். கடைசியில் முடிக்கும் போது சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாச. நான் உன்னை எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுவிக்கிறேன், நீ என்ன சரணடை அப்படின்னு சொல்ற. அப்போ பகவத்கீதை நமக்கு கொடுக்கிற தீர்வு என்ன அப்படின்னா, கவலை இல்லாத வாழ், நிம்மதியான வாழ். யாருக்கு அது வேண்டாம் இருக்கா? நான் வந்து நிம்மதி இல்லாம வாழணும்னு நினைக்கல, நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கல அப்படியா இருந்தா கை கொடுங்க. நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழணும் நினைக்கிறோம், சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்கு விட சொல்றது பகவத்கீதை. இப்போ இந்த பகவத்கீதை வந்து, அல்லது பகவத்கீதை மாதிரிப்பட்ட எந்த நூலானாலும் சரி,
அதை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பழக்கம் வேணும், அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை பயன்படுத்த முடியும். அப்போ இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி தான் இந்த போட்டி. உலகத்தில் போட்டி இருக்கலாம், பொறாம தானே இருக்கக்கூடாது, போட்டி தாராளமாக இருக்கலாமே. போட்டி இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பீட் பண்ணி நாம் மேலும் மேலும் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துவோம். இந்த தடவை நீரஜ் சோப்ரா 10 கிலோமீட்டருக்கு ஈட்டி எறிஞ்சார்னா அடுத்த தடவை 11 மீட்டருக்கு எறிந்து நினைப்பார், அடுத்த தடவை 12 மீட்டருக்கு எறிந்து நினைப்பார். அவரே அவருக்கு ஒரு போட்டியாளராக இருப்பார். அப்போ போட்டி மோசம் இல்லை, நல்லதுதான். இந்த போட்டி பொறாமையாக தான் ஆகக்கூடாது. இந்த போட்டியில் கலந்துக்கிறது மூலமாக நமக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சொல்லுவாங்க, 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி விஷயங்களை நாம் போடுவது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிரகலாதன் கதை அப்படி ஒரு கதை இருக்கு. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அம்மா வயசில் இருக்கும்போது நாரத மகரிஷி வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொன்னார். அந்த குழந்தை நாராயண பக்தனாக மாறிக்கிட்டு பிறகு அபிமன்யுன்னு ஒரு பிள்ளை இருந்தான், அர்ஜுனுடைய பையன். அவன் வந்து அம்மா வயதில் இருக்கும்போது சக்கர வியூகத்துக்குள்ள போறது எப்படின்னு கேட்டிருந்தான். அதனால அவன் சக்கர வியூகத்துக்குள்ள போனான். அப்போ சின்ன குழந்தையிலேயே நாம சில விஷயங்களை போடுறது எளிது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்க்கறது, என்ன வேலைக்கு போகிறது, எப்படி சம்பாதிக்கிறது, யாரை கல்யாணம் பண்ணுறது, எந்த குரூப் எடுத்து படிக்கிறது, இந்த மாதிரிலாம் கவலை ஒன்றும் கிடையாது. வேற எந்த பிக்கப் பிடுங்களும் சின்ன குழந்தைகளுக்கு கிடையாது. கிளீன் ஸ்லேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு மனசு இருக்கிறதுனால பசுமரத்து ஆணியும் போல நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பதிஞ்சிடும். அப்போ சின்ன வயசில் அந்த மாதிரி நல்ல சம்ஸ்காரங்களை நாம் கொடுக்கணும். பொதுவாக இன்னைக்கு உள்ள நம்முடைய சமுதாயத்தில் அந்த பழக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி நாம பகவத்கீதை மாதிரி விஷயங்களை சின்ன வயசுலயே கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு மனசுக்குள்ள அது நல்லா ஆழமா பதிஞ்சிரும். பின்னாடி ஒரு காலத்துல கண்ணதாசன் ஒரு ஆசாமி இருந்தார், கேட்டு கேட்டு போனாரு. அப்புறம் ஒரு டைம்ல மனசு தெரிஞ்சு பெரிய பக்தனாயிட்டார். அப்புறம் அர்த்தம் உள்ள இந்து மதம் எல்லாம் உங்கெல்லாம் எழுத ஆரம்பித்தார். ஏன்னா சின்ன குழந்தையில அவங்க குடும்பத்துல இருந்து அவருக்கு கிடைச்ச சம்ஸ்காரம். அதனால இந்த பகவத்கீதையை நாம இந்த சின்ன குழந்தையிலேயே பிள்ளைகளுக்கு மனசுல பதிய வச்சிட்டோம்னா குழந்தைகளுக்கும் படிக்கிறது ஈஸி, அந்த வித்து அவங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில நன்மையும் பண்ணும். பிறகு அவங்க டீனேஜ் எல்லாம் வந்த பிறகு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாட்டு பாரம்பரியமே என்னன்னா குருகுல முறை. முதல்ல போய் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாம இருக்கலாம், ஒரு வார்த்தையை கூட அர்த்தம் தெரியாம இருக்கலாம், அதை நெட்டூர் பண்ணி வேதம் முழுக்க படிப்பீங்க. நெட்டூர் பண்றதான் நம்முடைய ட்ரெடிஷனல் கல்வி சிஸ்டம். அர்த்தம் ஒன்றும் தெரிய வேண்டாம், நெட்டூர் பண்ணிக்கிட்டே இருங்க. வேதத்தை படிங்க, திருக்குறளை படிங்க, பகவத்கீதையை படிங்க, நெட்டூர் பண்ணுங்க, எல்லாத்தையும் மனப்படம் பண்ணுங்க. ஏன்னா அந்த சின்ன வயசுல மனப்படம் பண்றது ஈஸி. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, இவரோட அவங்க இங்கேயும் கூட இருக்கலாம், அது சின்ன குழந்தைகள்லாம் ஈஸியா படிச்சுக்கிறாங்க சாமிஜி, பெரிய பிள்ளைகள் தான் ஒரு ஸ்லோகத்துல இருந்து மனப்படம் பண்ண வந்துக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க இன்னைக்கு 3 பண்ணிட்டேன், இன்னைக்கு 5 பண்ணிட்டேன், இன்னைக்கு 10 பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பெரிய குழந்தைகளுக்கு முடியல அப்படி, பெரிய குழந்தைகளுக்கு முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைகள் கிளீன் இல்லை, அவங்களால ஈஸியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதனால சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது நல்ல பழக்கம். அந்த காலத்தில் நாம 6 வயசாச்சா ஒரு பூனலை போட்டு குருகுலத்துக்கு அனுப்பு, மரப்பாடம் பண்ண வச்சிருவாங்க. ஒரு 20-25 வயசு வரைக்கும் நெட்டு தான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் முடிஞ்சா 4 வேதம் எல்லாத்தையும் மரப்பாடம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுவாங்க. அதனால நாம உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வித்து போட்டிருக்கிறோம். இந்த வித்து முளைத்து மரமாகி ஆள் போல் வேரூந்தி, அறிவு போல் வேரூந்தி ஆள் போல் தழைத்து வளரட்டும் அப்படின்ட்டு பகவானை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் வான்புல் விளையாடு பெய்க, மலிவளன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி, விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அங்கண வானவராணினம், வீக தன்புணம் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அடநானமே சூழ, வையகமும் உயர்த்தீர்களே. சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து, ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.